நான் அத பத்தி கருத்து சொல்லணுமா? நானே வா. இல்ல, ஏன் அது உண்மையா அப்படிங்கற அடிப்படையா உண்மையானு கேக்குறீங்களா? நீங்க உண்மைதான், உண்மைதான். அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ தேங்க் யூ ஃபார் அ வெரி சென்சிட்டிவ் க்வெஸ்சன். சி, தேர் ஆர் அ லாட் ஆஃப் லாஸ் இல்லை. நீங்கள் நிற்கிறதுனா நின்றுக்கோங்க, பேசி முடிச்சுக்கோங்க. ஸோ த திங் இஸ் அ லாட் ஆஃப் லாஸ் ஹவ் சேஞ்ச் இன் த ரீசன்ட் பாஸ்ட். பாக்ஸோ ஆக்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு. 2012 நிர்பயா கேங்ரேப்புக்கு அப்புறமா என்ன நம்ம பாஷ்னு இது வந்திருக்கு. நம்மளோட ஆஃபீஸஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான இது செட்டப் பண்ணோம். விஷாக்கா கைட்லைன்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ரீசன்ட் பாஸ்டில் வந்திருக்கிற சில விஷயங்கள். 2004-2005 ஏன் நீ பேசலை அப்படின்னா, ஒரு பப்ளிக்காக இந்த அளவுக்கு சேனல்ஸ் கிடையாது. நம்பர் ஒன், நான் வந்து சும்மா இருக்கிற ராஜ் டிவி வாசலையும் சன் டிவி வாசலையும் முறையிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ ஃபேமஸ் ஆகி, இவ்வளோ பாட்டு பாடி, இவ்வளோ டப்பிங் பண்ணி, இப்போவே நான் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறானான்னு கேட்குற மீடியா ஆகட்டும், ஜென்ரல் பீப்புள் ஆகட்டும், நான் அப்போ 5 பாட்டு பாடியிருந்தேன். அப்போ என்ன பப்ளிசிட்டிக்கு பண்ணியிருக்கேன்னு கேட்க மாட்டிருக்கீங்களா? நிஜமாக தான் கேட்குறேன், கேட்டிருப்பீங்க. இதை விட அசிங்கமாக தூத்திருப்பீங்க. எனக்கு அப்போ நானும் எங்கள் அம்மா மட்டும்தான், இண்டஸ்ட்ரியில் வேறு யாருமே தெரியாது, சப்போர்ட்டுக்கு யாரை கணுகணும்னு தெரியாது. அதே இஷ்யூ தான் இப்போவும் நிலவுது. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலி எந்த ஆஃபீஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு ஆண்மகனுக்கோ இல்லை ஒரு சின்ன பையனுக்கோ, சைல்டு ஆர்டிஸ்ட்கோ இல்லை திருநங்கைகளுக்கோ திருநம்பிகளுக்கோ இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்ததுன்னா, வேலை செய்கிற இடத்துல நடந்ததுன்னா, அதை யாருக்கிட்ட போய் சொல்லணும், எப்படி வந்து அதை அவங்க சென்சிட்டிவாக டீல் பண்ணுவாங்களா, எப்படி அணுகுமுறை என்ன இருக்குது, அதுக்கான சில செட்டப், அந்த ஒரு ஒரு சரியான ஒரு செட்டப் இருக்கணும். ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதும், ஒரு ஒரு கம்பெனிலையும், ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போதும், இல்லை வந்து வேலைக்கு ஏற்றுக்கும் போது, உங்கள் எல்லா மீடியா கம்பெனிலையும் தான் சொல்கிறேன், வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் இருந்ததுன்னா, உங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கா? ஹராஸ்மெண்ட் இருந்தது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே, உங்களுக்கு ஒரு செட்டப் போய் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு செட்டப் வச்சுருக்கீங்களா? உங்களை நான் கேட்குறேன். ஸோ அது இப்போ 2018 நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் விஷாக்கா கைட்லைன்ஸ் வைக்கணும்னு கவர்மெண்ட் சொன்னா, அப்புறமா மீடியா ஹவுசஸ் உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்ததா, உங்கள் ஆஃபீஸில் விஷாக்கா கைட்லைன் ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் மீடியாவை கேட்குறேன். நான் ஏன்னா அதுக்கு கேஸ் கிடையாது. அதுக்கு கேஸஸ் ஹேவ் டு சேஞ்ச், லாஸ் ஹேவ் டு சேஞ்ச். ரேப்னா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவர் என்ன கையை பிடிச்சி எடுத்தாரா, எப்படி தொட்டாரு, இதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து தனி போமநாட்டிக்கெல்லாம் எங்களுக்கு போராடுறதுக்கு அப்போ தெம்பும் இல்லை, வக்கும் இல்லை. எனக்கு இப்போ ஏன்னா எனக்கு இனிமேல் பயம் இல்லை. இப்போ மீட்டுன்னு ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய ஒரு மூவ்மெண்ட். இப்போ வந்து ஒரு பெண் வந்து சொசைட்டியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேலையில் முள் விழுந்தாலும் முள்ளில் சேலை விழுந்தாலும் அதுக்கு சேலைக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த டயலாக் மாதிரி, இன்றைக்கி இந்த மாதிரி டயலாகெல்லாம் திரைப்படங்களில் பேசுகிறதுக்கு நீங்களே மீடியாவே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பெண்களை இந்த மாதிரி சித்தரிக்காதீங்க, பெண்களை பேரில் இந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ரேப் ஜோக்ஸ் அடிப்பாங்க. ஏன்ப்பா அவங்க உன்னை என்ன கையை பிடிச்சி விட்டாங்களா, இல்லை ரேப் பண்ணா நான் சொல்லு அப்படின்னா ஹஹா அப்படின்னு சிரிப்பாங்க. இதெல்லாம் திரைப்படங்களில் ஜோக்ஸாக இருந்தது. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. வெக்கப்பட்டா ஒரு தடவை இந்த மாதிரி சொல்லிட்டா அடுத்த முறை இதே மாதிரி சில பிரச்சனைகள் வருவான்னு குடும்பத்தில் அப்படி மூடி மறைச்சு கடந்த 6 நாட்களில் சாதாரண குடும்பங்கள்லேருந்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எந்த அளவில் பாலியல் முறையில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்கன்னு அவங்கவுங்க குடும்பங்கள்லேருந்து சொல்கிறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரி பற்றி மட்டும் இல்லை, ஜேர்னலிசம் பற்றி மட்டும் இல்லை. ஏன்னா ஜேர்னலிஸ்டில் தான் மேக்ஸிமம் மீட்டும் நடந்திருக்கு. பெரிய பெரிய எடிட்டர்ஸ் இப்போ வந்து எம்ஜி அக்பர் அவர்கள் ப்ரெஸ்ல இருந்த எடிட்டர்லேருந்து என்ன மினிஸ்டர் ஆனவர் தானே. ஆனால் அங்கே கவர்மெண்ட்டை கேட்குறோம், இவ்வளோ இப்போ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, வை ஹேசன்ட் ஹி ஸ்டெப் டவுன்? கவர்மெண்ட் வில் ஹேவ் டு. இப்போ பாலிடிக்ஸில் இந்த மாதிரி எங்கள் கண் எதிர்க்க சில விஷயங்கள் நடக்கணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சாஜித் கானை ப்ராஜெக்ட் வித்து எடுத்தாச்சு, விகாஸ் பேல ப்ராஜெக்ட் வித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர் ஆமீர் கான் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க, இனிமேல் எங்களுக்கு இந்த மாதிரி நோ டாலரன்ஸ் இருக்கும், தெர் வில் பி நோ டாலரன்ஸ் ஃபார் ஸ்டப் லைக் திஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பெரிய பெரிய என்ன ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் முன் வந்து சொல்கிறாங்க. ரித்திக் ரோஷன்ஸ் அவரோட திரைப்படத்தில் இருக்கிற டைரக்டர் பேரில் இந்த மாதிரி ஒரு என்ன அக்யூசேஷன் வந்துன்னா அது ப்ரூவ் ஆகி வெளில வரைக்கும் வி ஆர் ஸ்டெப்பிங் அஹெ ஸ்டெப்பிங் பேக். இப்போ சாஜித் கானுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி சில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வந்து ஒரு விக்டிம் சொல்கிறதுக்கே சொசைட்டி நீங்கள் இப்போ தான் ரெடியாக இருக்கீங்க. எங்களை தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தைரியத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, பெண்ணுக்கு பெண் நாங்கள் எங்கேயான ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நான் அவ்வளோ இந்த பெண் இங்கே இருக்கிற ஒரு இத்தனை ஆண்களுக்கு நடுவில் இங்கே ஒரு பெண் நின்றுட்டுருக்காங்க. இந்த பெண்ணுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா, இல்லை எங்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? ஸோ எனக்கு இவங்கள நான் நம்பினேன்னா, இதை பாருங்கள், என்னை ஒருத்தவங்க வந்து யூனோ மிஸ்பிஹேவ் வித் மீ, நான் வந்து ஐ கேன் கோ அண்ட் டெல் ஹர்.
ஆண்களுக்கு நடக்குது. ஆண்கள் எங்க போய் சொல்லிருக்கீங்க? சொல்லிருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல நடந்ததெல்லாம், உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா? 11 வயசுக்கு முன்னாடி ஆண் குழந்தைகள் ரேப் செய்யப்பட்டிருக்காங்க, எல்லா கதையும் வெளில வருது. இது இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயம் இல்லை, ஜேர்னலிசம்ல நடக்கிற விஷயம் இல்லை, ஸ்டாண்ட் அப் காமெடியில் நடக்கிற விஷயம் இல்லை, ஆஃபீஸஸ்ல நடக்கிற விஷயம் இல்லை, ஐடியில் நடக்கிற விஷயம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். அதை முதல்ல கிளீன் அப் பண்ணா சொசைட்டி கிளீன் அப் ஆகும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நடக்கட்டும். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெஸ்ட் சொல்லுங்க. நடந்திருக்கிற விஷயம் நான் வந்து இதை பத்தி என்ன சொல்லுங்க நீங்க வந்து பாலியல் ரீதியா வந்து குடுத்ததா சொல்லி இருந்த கருத்தை வந்து அவர் இல்ல அப்படின்னு சொல்லல என் பேர் இது வந்து ரீசெண்டா வந்து எல்லாருக்கும் அந்த கௌரவம் வந்து இது பண்ற மாதிரி இதுவும் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அப்படின்னு இருக்கிறாரு. ஐ எம் வெரி சாரி. என் கூட இருக்கிற சிங்கர்ஸ்க்கு நான் குரல் கொடுக்குறேன், அவங்களுக்கு குரல் இல்லை, ஏன்னா வீட்டில் கனவு நிலவு பண்ணல, அம்மா அலவ் ப
கட்டாயமா ஒருத்தங்க முன் வந்து சொன்னாதான் இத்தனை இவ்வளவு இருக்கு. ஏன் இப்ப வந்து சாஜித் கான் பத்தி ஒருத்தங்க சொன்ன அப்புறமா 10 பேர் வந்தாங்க, அலோக்நாத் பத்தி ஒரு லேடி சொன்ன அப்புறம் இன்னொரு 6 பேர் கிளம்பி வந்தாங்க. எல்லாருக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவீங்க, அதெல்லாம் காசிப். ஆனா இது நிஜமா நடந்த விஷயம். சொல்லுங்க, இது உங்களுக்கு மிரட்டல், உங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கா? ஒரு மிரட்டலும் வரல. யாரும் மிரட்டல, பப்ளிசிட்டிக்கா நீங்க இது பண்ணல? இது வந்து உங்களுக்கு இருங்க ஹியூமனிட்டி இப்போ ரீசெண்டாக தான் 96 வந்திருக்கு. எல்லா பாடல்களும் நான் தான் பாடியிருக்கேன். படம் வந்து அசுர விதமான ஹிட்டு. நான் பயங்கரமாக பாடி நானே சொல்லிக்கிறேன், நான் நல்லா தான் பாடிக்கேன். நான் நல்ல சிங்கர் தான். தமிழ் மட்டும் இல்லை, 8 மொழிகளில் பாடியிருக்கிற சிங்கர். நிறைய விருது வாங்கியிருக்கேன். அந்த திரைப்படத்தில் டப்பிங் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பப்ளிசிட்டிக்கு பண்ணுன்ற அவசியமே இல்லை. நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேங்க. நாளையிலேருந்து எனக்கு நீங்கள் யாருமே பாட்டு கொடுக்கலனாலும் அங்கீகரிக்கலனாலும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வி ஆர் அட்ரெஸிங் திஸ் அண்ட் சரியான லா மினிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி இது ஒரு இப்போ தான் ரீசெண்டாக சொன்னாங்க, இந்த மாதிரி சில லாஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். இந்த மாதிரி சில கேசஸை நாங்கள் வந்து சட்ட ரீதியாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்வாங்க, நாங்கள் இதை கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஒன்ஸ் ஆல் திஸ் இஸ் இன் பிளேஸ் அ லாட் ஆஃப் அஸ் வில் பி அவுட் தேர் டு ஃபைல் அ கேஸ். சட்டங்கள் வந்து இதுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எது வந்து இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸாக இல்லை, இதை ரிமூவ் பண்ணணும்? சி, இப்போ வந்து ஈஃப்டி சிங்கர்தே நம்ம ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து ஒரு இப்போ தான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேர்ன் விக்டிம்ஸ்க்கு நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர், செகண்ட் டிகிரி மர்டர், தேர்ட் டிகிரி மர்டர்னு சொல்ல மாதிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, நோ ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் மாதிரி, இது வந்து திஸ் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி செக்ஷுவல் அப்யூஸ். ஒருத்தங்க உங்களோட இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கலனா, நீங்கள் எனக்கு வந்து இஃப் யூ டிட் நாட் கோஆப்ரேட் வித் மீ, உங்களுக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன், உங்களை வேலையை விட்டு நீக்குவேன். இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, நீங்கள் பணியாற்றுற இடத்துலையோ, இல்லை படிக்கிற இடத்துலையோ, நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு கைடு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி துன்புறுத்தல் கொடுத்து நான் உனக்கு மார்க் கொடுக்க மாட்டேன், இல்லை நான் அவனை வந்து ஃபெயில் பண்ணுவேன், இல்லை உன் வேலையில் உனக்கு நான் டார்ச்சர் கொடுப்பேன், உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேன், இப்படின்லாம் சில விஷயம் பண்ணால், அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்காதனால, பாலியல் ரீதியாக ஒத்துழைக்காதனால உங்களோட வேலையை இது பண்ணால் அது இன்டிமிடேஷன் அண்ட் கோர்ஷன். நீங்கள் நோ சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா அவங்கள டார்கெட் பண்ணி ஹராஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போனா நாங்கள் பெண்கள் எல்லாரும் எப்போ பாரு உடம்பு முழுக்க அப்படி அது வந்து சார் எல்லா பக்கமும் ஒரு ஒரு கன் வச்சு ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ் மாதிரி சுற்றி நாங்கள் கேமரா வச்சு நடந்தால் தான் சரிப்பட்டு வரோம். நடுவில் இப்போ ரோட்டில் போனால், ஒரு பஸ்ஸில் போனால் வந்து அப்படியே இப்போ இது என்ன தடவிட்டு போயிடுவாங்க. இது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் பல பெண்களுக்கு, பல ஆண் குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு, வளர்ந்தவங்களுக்கு பப்ளிக்கில் நடக்கிற விஷயம், பஸ்ஸில் நடக்கிற விஷயம், ஸ்கூலில் நடக்கிற விஷயம். ஒரு குழந்தைய ஸ்கூலில் ஏன் நடந்தது நீங்கள் கேட்க போகிறீங்களா? ப்ரூஃப் கொடுன்னு கேட்பீங்க. எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வீடியோ ப்ரூஃப்லாம் இல்லை. அது 2005 வீடியோ ப்ரூஃப் எங்கேருந்து கொண்டு வருவேன்? எனக்கு இது நடந்தது. யூ ஹாவ் டு டேக் மை வேர்ட் ஃபார் இட். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு புகார் அளிச்சீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் மாஃபா பண்ணிருக்காங்க. கரெக்ட். என்னோட ஐ எம் கோயிங் டு கன்சல்ட் மை லாயர்ஸ். அவங்களோட அவங்க கேள்வியை முடிச்சிடறேன். அவங்களுக்கு அட்வைஸ் அவங்க எனக்கு அட்வைஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி நான் முன்னாடி போவேன். ஆனால் அந்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட் பண்ணியிருந்தாங்க, அதாவது கவிஞரானும் ஏரகமானாலும் தான் நீர் வார்த்து ஒரு செடியாக இருக்காங்க. அவங்க அவங்க சொல்லலாம், அது மரியாதை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கை அவரால் தான் நீர் வார்த்தப்பட்டதுன்னு நான் எங்கேயுமே சொன்னதில்லை. சமீபத்தில் அந்த வருடங்கள் எந்த வருடங்களில் அந்த 2005 சொன்னீங்களே அந்த வருடங்கள் இது 2005 மேலேயோ ஜூன்லேயோ நடந்துடான். பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து மூத்த பிரபலங்கள் நடிகர்கள் வந்து
அது விக்டிம்ஸ் அவங்களோட கதையை கொண்டு வராங்கன்னா கேட்க வேணுங்கிறது நம்மளோட சமுதாயத்தோட கடமை. அதாவது என்னோட லாயர் வந்து இப்போ இருக்கிற சட்டங்களில் என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அதை பார்த்து அதுக்கு எந்த சட்டத்தின் கீழ் இந்த கேஸை போட முடியும் அப்படிங்கிறத அவங்களோட ஆலோசனைப்படி ஐ வில் டேக் அ லீகல் ஸ்டெப் ஃபார்வர்ட். எனக்கு ஐ ஹாவ் மை லாயர்ஸ் அட்வைஸ் வித் மீ அண்ட் ஐ ஹாவ் மை லாயர் சப்போர்ட். ஐ ஹாவ் லீகல் அண்ட் மோர் தன் எனிதிங் எல்ஸ் ஐ ஆம் சேயிங் த ட்ரூத். ஐ டோன்ட் கேர் அ டேம் வாட் சம்படி திங்ஸ்.